हेलो फ्रेंड्स इन वीडियो पोको एम टू प्रो स्मार्टफोन टिप्स एंड ट्रिक्स पाक वीडियो को मांगी की रेड कलर सब्सक्राइब बटन अमती नम टेक फ्रेंड यूट्यूब चैनल मारकाम सब्सक्राइब पड़ी वा वीडियो को फर्स्ट कॉल रिकॉर्डिंग एप्ली पड़ा पाला स्मार्टफोन टाइलर क्लिक पड़ी की मूँ ऐकान मार्ग पाती क्लिक पड़ी सेटिंग्स ऑप्शन वो क्लिक पड़ी सेटिंग्स पाटी रहा कॉल रिकॉर्डिंग ऑप्शन क्लिक पड़ी रिकॉर्ड कॉल्स ऑटोमेटिकली ऑप्शन को क्लिक पड़ी ஆல் நம்பர் செலக்டட் நம்பர்ஸ் அப்படினு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஆல் நம்பர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் யார் கால் பண்ணாலும் சரி உங்களுக்கு யார் கால் பண்ணாலும் சரி எல்லா கால்ஸுமே ஆட்டோமேட்டிக் ரெக்கார்ட் ஆகிருக்கும் இல்லை நான் பர்டிகுலர் நம்பர் தான் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா செலக்டட் நம்பர்ஸ் கொடுத்து கஸ்டம் லிஸ்ட் கிளிக் பண்ணி நீங்கள் எந்த நம்பர்லேருந்து கால் வந்து ரெக்கார்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த நம்பர்லாம் இங்கே ஏன் நம்பர்ஸ் கொடுத்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை எனக்கு அன்னோன் நம்பர்லேருந்து வர கால் ரெக்கார்ட் பண்ணணும் அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வச்சிங்கன்னா அன்னோன் நம்பர்ஸ் மட்டும் கிளிக் பண்ணிக்கங்க இல்லைனா டைரக்டரி கொடுத்துக்கங்க ரெண்டாவது உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் எப்படி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலேருந்து அந்த நோட்டிஃபிகேஷன் பார் எடுத்துட்டிங்கன்னா ரெண்டாவது பேஜில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் சொல்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பேஜ் ஓப்பன் ஆயிரும் அதில் மேலே செட்டிங்ஸ் ஆப்ஷன் காட்டுவாங்க அதை கிளிக் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட் ரிசோலியூஷன் அதாவது என்ன குவாலிட்டியில் வீடியோ ரெக்கார்ட் பண்ண சொல்லி காட்டுவாங்க நீங்கள் ஃபுல் ஹெச்டி வேணால் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் ஹெச்டி ப்ளஸ் ரிசோலியூஷன் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் 480p இதுலேயும் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வீடியோ குவாலிட்டி அதாவது அந்த எம்பிபிஎஸ் கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா அது கொடுத்துருக்காங்க நீங்கள் அதிகபட்சமாக 40 MB/s வரைக்கும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் ஓரியன்டேஷன் கொடுத்துருக்காங்க அதாவது போர்ட்ரைட்டில் வச்சு ரெக்கார்ட் பண்ணுறதா லேண்ட்ஸ்கேப்பில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதா சொல்லிட்டு அந்த ரெண்டு ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம் நாலாவதா சவுண்ட் சோர்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் மைக் சிஸ்டம் சவுண்ட் அப்படி ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் மைக் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் மைக் கனெக்ட் பண்ணிங்கன்னா அது மூலமாக ஆடியோ ரெக்கார்ட் ஆகும் இதே சிஸ்டம் சவுண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க மைக் மூலமாக ஆடியோ ரெக்கார்ட் ஆகும் அப்படி இருக்கிறப்ப நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிட்டு உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா அதோட சவுண்ட்மே அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டில் ஆட் ஆயிருக்கும் அது பார்த்துங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரேம் ரேட்டு கொடுத்துருக்காங்க ஃப்ரேம் ரேட் அதிகபட்சமாக 30 FPS வரைக்கும் கொடுத்துருக்காங்க இதே மாதிரி இங்கே எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மூணாவதா உங்கள் ஸ்மார்ட் ஃபோனோட செட்டிங்ஸில் போய்க்குங்க அதில் லாக் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கீழே வந்தீங்கன்னா இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க இதில் ஃபர்ஸ்ட் எடுத்ததையும் ஸ்லீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணாமல் எம்டியாக வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிறது தான் ஸ்லீப் அப்படின்னு அர்த்தம் நீங்கள் 15 seconds 30 seconds 1 minute 2 minutes அப்படின்னு சொல்லிட்டு அதிகபட்சம் நிறைய டைம் கொடுத்துருக்காங்க நெவர் கூட கொடுத்துருக்காங்க இதில் முடிஞ்ச அளவுக்கு 1 minute கம்மியாக வச்சுங்க ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணாமல் ஃபோனை சும்மா கையில் வச்சிருந்தாலும் சரி எங்கேயாச்சும் வச்சிருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்க்ரீன் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் 1 minute கம்மியாக இங்கே கம்மியாக வச்சு சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் ரைஸ் டு வேக் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் இப்படி ஆஃப் ஸ்க்ரீனில் இருக்கிறப்ப அதை ஆன் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் இப்படி மேலே தூக்குனீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும் அதுக்கு தான் இங்கே ரைட்ஸ் டு வேக் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகாது ஸ்க்ரீன் ஆன் ஆயிரும் அதான் இங்கே கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் டபுள் டேப் டு ஸ்க்ரீன் டு வேக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதுவும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெண்டு டைம் டைப் பண்ணீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் வேக் ஆகிறது தான் டபுள் டேப் டு கொடுத்துருக்காங்க இதுவும் வேணுங்கிறவங்க இது பண்ணி வச்சுங்க அதுக்கப்புறம் வேக் லாக் ஸ்க்ரீன் ஃபார் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இப்போ ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க உங்களுக்கு ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா லாக் ஸ்க்ரீன் வந்து ஆன் ஆகும் அதாவது இந்த ஓப்பன் ஆகாது லாக் ஸ்க்ரீன் ஆன் ஆகி உங்களுக்கு என்ன நோட்டிஃபிகேஷன் இருக்கு சொல்லிட்டு காட்டும் அதுவும் யூஸ்ஃபுல்லானதா ஆன் பண்ணி வச்சுங்க அதுக்கப்புறம் கிளான்ஸ் ஃபார் எம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை கிளிக் பண்ணி ஆனில் இருந்தால் எல்லாரும் ஆஃப் பண்ணி வச்சுங்க இது கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நம்ம ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறப்ப நமக்கு அங்கே முன்னாடி வால்பேப்பர் அதுவே கஸ்டமைஸாக மாறி மாறி வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா அது ஆன் பண்ணி வச்சிருந்திங்கன்னா வந்துட்டுருக்கும் நீங்கள் தெரியாதனமா நெட் ஆன் பண்ணி வச்சிருந்திங்கன்னா அது வாக்கில் இஷ்டத்துக்கு நிறையா வந்துட்டுருக்கும் அந்த இடத்துல உங்களுக்கு டேட்டாவுமே குறையிற சான்சஸ் இருக்குது இது ஒருவேளை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ ஆஃபில் தான் இருக்குது அப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா லாக் ஸ்க்ரீனில் நீங்கள் என்ன வால்பேப்பர் டிஃபால்ட்டாக செட் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் ஷோ ஆகும் அதனால் உங்களுக்கு அதிகமாக பேட்டரி கன்சம்ஸ் பண்ணும் சில நேரங்களில் டேட்டா உங்களுக்கு கன்சியூம் பண்ணும் அதனால் இது எல்லாருமே ஆஃப் பண்ணி வச்சுங்க அதுக்கப்புறம் லாக் ஸ்க்ரீன் ஓனர் இன்ஃபோ இதை பற்றி டெடிக்கேட்டாகவே நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்கோம் இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே ஒரு கார்டு கொடுக்குறேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் இதில் ஷோ சிக்னேச்சர் ஆன் லாக் ஸ்க்ரீன் ஆன் பண்ணிக்கங்க இதில் நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லாக் ஸ்க்ரீனில் காட்டும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே டெக் ஃபோட்டோ டைப் பண்ணிக்கிறேன் இதில் யாருமே நீங்கள் இப்போ ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணுற சிம் கொடுக்க வேண்டாம் உங்கள் அம்மா அப்பா உங்கள் வீட்டில் யார் இருக்காங்களோ அவங்களோட நம்பர் ஏதாச்சும் இதில் காண்டாக்ட் எக்ஸாம்பிளுக்கு ஆட் பண்ணிக்கங்க ஆட் பண்ணி இங்கே இது கொடுத்துட்டு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் Tech420 அதுக்கப்புறம் நான் ஆட் பண்ண நம்பர் இருக்குது இன்கேஸ் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் தொலைஞ்சிச்சு அப்படின்னா யாராச்சும் நல்லவங்க கையில் கிடச்சிச்சு உங்களுக்கு அவங்க திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா நீங்கள் லாக் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க அந்த நம்பர் வச்சு அவங்களுக்கு உங்களுக்கு நிச்சயமாக உங்களை கண்டுபிடிச்சி அந்த நம்பர் கால் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த லாக் ஸ்க்ரீன் ஆட் பண்ணி வச்சுங்க இது சில நேரங்களில் உங்களுக்கு ஆக்சிடென்ட் எது தெரியாதனமாக ஆயிடுச்சு அப்படின்னா கூட உங்கள் டீட்டெயில்ஸ் கண்டுபிடிச்சி உங்கள் பேரண்ட்ஸ் சொல்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் லாக் ஸ்க்ரீன் கிளாக் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க அது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா லாக் ஸ்க்ரீனில் மேலே ஒரு கிளாக் இருக்கு பார்த்தீங்களா அதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் அது இங்கேயே நீங்கள் பார்த்துக்கலாம் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மொத்தமாக 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு என்ன ஆப்ஷன் பிடிச்சிருக்கோ அதை கிளிக் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் இங்கே லான்ச் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு அதர்ஸில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேல்யூம் டவுன் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா அது லாக் ஸ்க்ரீனில் இருக்கிறப்ப ரெண்டு டைம் அமுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதாவது கேமரா லான்ச் ஓப்பன் ஆயிடும் அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன் தான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் அதே லாக் ஸ்க்ரீனில் போனீங்கன்னா கடைசி
ஈஸியாக இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாக்கெட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஆன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் பாக்கெட்டில் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறப்ப ஆக்சிடென்ட்லாம் நீங்கள் ஏதாச்சும் டச் பண்ணி அது வாக்கில் யாருக்காச்சும் கால் போயிடும், சில நேரங்கள் ஏதாச்சும் ஆயிரும், அது நிறைய பேருக்கு ரொம்ப கடுப்பாகும். ஆனால் நீங்கள் பாக்கெட்டில் போட்டிங்க அப்படின்னா இந்த மோட் ஆன்ல இருந்துச்சுன்னா ஸ்க்ரீன் எப்போவுமே ஆஃபில் தான் இருக்கும். நீங்கள் எடுத்து ஆன் பண்ணுற வரைக்கும் அது ஆன் ஆகவே ஆகாது. அதனால் இது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டிஸ்பிளே செட்டிங்ஸ் பார்ப்போம். செட்டிங்ஸில் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டாவதாக ரீடிங் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரீடிங் மோட் எனபிள் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கனா தெரியும், டைரெக்டாக அந்த ப்ளூ லைட் ஃபுல்லாக ஃபில்டர் ஆகி ஒரு எல்லோ கலர் மாதிரி காட்டுது. நீங்கள் அதிகமாக ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுவேன், ஆன்லைன் கிளாஸ்லாம் அதிகமாக அட்டன் பண்ணி இப்போ ஸ்மார்ட் ஃபோனில் தான் படிச்சுட்டுருக்கேன் சொல்கிறவங்க, போக்கோ எம் டூ ப்ரோ யூஸ் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த ரீடிங் மோட் யூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா அதில் ப்ளூ லைட் தான் அதிகமாக கண்ணை பாதிக்கும், அது இங்கே வராதனால உங்கள் கண்ணுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் மேலே எடுத்து விட்டு இந்த ஸ்லைடர் மூலமாகவும் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்குமே டார்க் மோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே சிஸ்டம் வைட் டார்க் மோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது ஏதாவது தேர்ட் பார்ட்டி ஆப்ஸுக்கு டார்க் மோட் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோனே அதுக்குமே டார்க் மோட் எனபிள் பண்ணி கொடுக்கும். டார்க் மோடில் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். இங்கேயுமே மேலே அந்த நோட்டிஃபிகேஷன் ஸ்லைடை கீழே எழுத்து விட்டு இங்கே ஆட்டோமேட்டிக்காக இதிலேயே ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணிங்க, நீங்கள் டார்க் மோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நைட் டைமில் ஒரு ப்ரீமியமான எக்ஸ்பீரியன்ஸ் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நீட் அதர் செட்டிங்ஸில் ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பட்டன்ஸ் தான் வச்சிருக்கோம், கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த நேவிகேஷன் பட்டன்ஸ் மூணு இருக்குது. அதனால் ஃபுல் யூ டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேருக்கு கிடைக்காத மாதிரி இருக்கும். அதனால் இங்கே ஃபுல் ஸ்க்ரீன் கெஸ்ட் ஹவுஸ் சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதை எனபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பட்டன்ஸ் வந்து ஹைட் ஆயிரும், நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்கடா பட்டனே இல்லை எப்படி ஹோம் ஸ்க்ரீன் போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தூக்கி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹோம் ஸ்க்ரீன் போயிடும். இப்போ எப்படி ரீசெண்ட் ஆப்ஸ் எல்லாம் பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவுமே நீங்கள் பாட்டம்லேருந்து மேலே அமுத்தி தூக்கி விட்டிங்கன்னா ரீசெண்டாக என்ன ஆப்ஸ் எல்லாம் ஓப்பன் இருக்குது அப்படின்னு இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வெதர் ஆப்பில் இருக்கேன், இந்த ஆப்லேருந்து எப்படி பேக் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று லெஃப்ட் கார்னர் இல்லைன்னா ரைட் கார்னர் ஏதாச்சும் ஒரு கார்னர்லேருந்து எடுத்துட்டிங்கன்னா டைரெக்டாக அந்த ஆப்லேருந்து நீங்கள் பேக் வந்துக்க முடியும். எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, நான் நார்மலாக தான் யூஸ் பண்ணணும், என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பட்டன்ஸே வச்சு யூஸ் பண்ணிக்கங்க. அதுதான் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். எனக்கு ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஃபுல் ஸ்க்ரீன் கெஸ்டர் கொடுத்து இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸில் போனீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் சேட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா எம்ஐயுஐ ஏன்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ எம்ஐயுஐ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வர நோட்டிஃபிகேஷன் எல்லாமே எம்ஐயுஐயில் எந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வருமோ அது மாதிரி காட்டுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆண்ட்ராய்டு கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்டு நோட்டிஃபிகேஷன் எப்படி காட்டுவாங்களோ அது மாதிரி கிளிக் பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்த இன்டர்ஃபேஸ் பிடிக்குதோ அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ஹோம் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்ததையும் டிஃபால்ட் லான்ச்சர் காட்டுவாங்க. இது போக்கோ ஸ்மார்ட் ஃபோன், அதனால் போக்கோ லான்ச்சர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேறு ஏதாச்சும் லான்ச்சர் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த லான்ச்சர் நீங்கள் டிஃபால்ட்டாக செட் பண்ணிக்கலாம், அது டிஃபால்ட் லான்ச்சரில் காட்டும். அதுக்கப்புறம் இதில் ஹோம் ஸ்க்ரீன் அப்படின் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது கிளிக் பண்ணிங்கன்னா மைனஸ் ஒன் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். இதில் ஆப் வால்ட் இருக்குது, அது கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் மைனஸ் ஒன் வால்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோனுக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இழுத்து விடுவோம் பார்த்தீங்களா, இங்கே ஒரு ஸ்க்ரீன் காட்டும் பார்த்தீங்களா, இதுதான் மைனஸ் ஒன் வால்ட். இதில் நீங்கள் ரீசெண்டாக என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அது மோஸ்ட்டாக காட்டுவாங்க. இல்லை எனக்கு வேறு ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் நீங்கள் அந்த ஹோம் ஸ்க்ரீனில் போய்க்குங்க. அதில் ஹோம் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணிங்கன்னா மைனஸ் ஒன் வால்ட்டில் கூகுள் டிஸ்கவர்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக இந்த லெஃப்ட் ஸ்க்ரீனில் வெறும் கூகுளோட அந்த சப்போர்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, வேறு எதுவுமே இங்கே இருக்காது. கூகுளோட ஆப்ஸ் அந்த கூகுளோட இது மட்டும் ஆப்ஷன் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறுபடியும் அந்த மைனஸ் ஒன் ஸ்க்ரீனில் போயிட்டு நன் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு எதுவுமே இருக்காது, சைல் எடுத்து பாருங்கள், எதுவுமே வரவே வராது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை கொடுத்து யூஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் அந்த மைனஸ் ஒன் ஸ்க்ரீன் கீழே பார்த்தீங்கனாலே ஷோ மெமரி ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ரீசென்ட் ஆப்ஸ் ஆப்ஸ் பார்க்குற கிளிக் பண்ணிங்கன்னா மேலே உங்களோட ரேம் எவ்வளோ யூஸ் ஆச்சிருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். எங்கிட்ட இருக்கிறது 4GB ரேம் ஆப்ஷன், அதில் 1.4GB ரேம் இப்போதைக்கு நமக்கு அவைலபிளாக யூஸ் பண்ணுற கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே டபுள் டேப் டூ லாக் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம ஆஃப் பண்ணுறப்ப டபுள் டேப் பண்ணி ஆன் பண்ணுறோமோ அதே மாதிரி இப்போ நீங்கள் நார்மலாக ஹோம் ஸ்க்ரீனில் இருக்க அப்படின்னா டபுள் டேப் பண்ணிங்கன்னா இங்கே ஆஃப் பண்ணுறக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல் ஆப்ஷன் தான், இது வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கங்க. சில நேரங்களில் தெரியாமல் உங்கள் கை டபுள் டேப் ஆனால் கூட இங்கே ஃபோன் லாக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனோட பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டிக்குள்ள போய்க்குங்க. அதில் போனீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பேட்டனோ பின்னோ பாஸ்வேர்டோ செட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே ஒரு பேட்டன் செட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் பேட்டன் செட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் இல்லைனா ஃபேஸ் அன்லாக் செட் பண்ண முடியும். இங்கே காட்டிட் கொடுத்துட்டு ஏதாச்சும் இப்போதைக்கு ஒரு நான் இது ஆட் பண்ணி காட்டுறேன், கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இங்கே உங்களோட சைட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எல்லோரும் மேக்ஸிமம் இந்த வரலாம் ஆட் பண்ணுவீங்க. நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஒரே ஃபிங்கர் பிரிண்ட்லேயே ஆட் பண்ணிக்க முடியும், மாற்றி மாற்றி கூட இங்கே ஆட் பண்ணிக்க முடியும். ஆட் பண்ணி இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் செட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி தான் இங்கே ஃபேஸ் அன்லாக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் இங்கே பேட்டன் போட்டு இங்கே ஒரு 4 seconds காட்டுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட 2D ஃபேஸ் டேட்டா வச்சு இங்கே ஃபேஸ் அன்லாக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இங்கே ஃபேஸ் டேட்டாவை ஆட் பண்ணதுக்கப்புறம்
நீங்கள் எங்கள் ஃபேஸ் டேட்டாவை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டே ஆன் லாக் ஸ்க்ரீன் ஆஃப்டர் அன்லாக்கிங் சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதை ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க. இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை எடுத்து ஆன் பண்ணி உங்கள் ஃபேஸை காட்டினதுக்கப்புறம் மறுபடியும் அது லாக் ஸ்க்ரீனில் தான் இருக்கும். இது நீங்கள் ஆன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா, ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா லாக் ஸ்க்ரீன் இல்லாமல் டைரெக்டாக ஹோம் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆயிடும். இது முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே இது பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் கடைசியாக அலோ ஃபேஸ் அன்லாக் வென் ஸ்க்ரீன் லைட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அதையுமே முடிஞ்ச அளவுக்கு ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா யாராச்சும் டப்புன் ஃபோன் எடுத்து சைட் அமைத்து உங்கள் மூஞ்சி காட்டி எடுத்துகிட்டு போகிற சான்சஸ் இருக்குது. அதனால் இது எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் சேஃப் அண்ட் செக்யூரிட்டியாக இருக்கும். நான் அதிகமாக ஒர்க்கிங் ஏரியாவில் தான் இருப்பேன், அங்கே என்னால் சார்ஜ் போட முடியாது. நான் காலைல வீட்டிலேருந்து சார்ஜ் போட்டு போகிற சார்ஜை நான் தானே சாயந்தரம் வரைக்கும் பாதுகாப்பாக வச்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பேட்டரி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லி ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு பேட்டரி சேவர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது நார்மலான ஒரு பேட்டரி சேவர் ஆப்ஷன் தான். இது அனேபிள் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா இங்கே நிறையா கொடுத்துருக்காங்க. அதாவது பேக்ரவுண்டில் எந்த ஆக்டிவிட்டியும் இருக்காது, அதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் எதுவுமே ரன் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டிலாம் ஸ்டாப் பண்ணி உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பேட்டரி லைஃபை இங்கே அதிகப்படுத்தி கொடுக்கும். அதுக்கப்புறம் இங்கே அடிஷனல் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நான் எடுத்ததையும் பட்டன் ஷார்ட்கட்ஸ் சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா லான்ச் கேமரான்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கேமராவை லான்ச் பண்ண அப்படின்னா கேமரா ஆப்புக்கு போகாமையே டபுள் ப்ரெஸ் த பவர் பட்டன் இதை ஆட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா பவர் பட்டன் டபுள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேமரா ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் லாங் ப்ரெஸ் த ஹோம் பட்டன் சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு லாங் ப்ரெஸ் த ஹோம் பட்டனை கிளிக் பண்ணி ரீப்ளேஸ் கொடுத்துறேன். இப்போ இந்த ஹோம் க்ரீ இருக்குது பார்த்தீங்களா, கீழே வந்துருங்க, பேக் சைட் ஃபுல்லாக வெளியே வந்துருங்க. இந்த ஹோம் க்ரீ இருக்குது பார்த்தீங்களா, இதை லாங் ப்ரெஸ் பண்ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே கேமரா ஓப்பன் ஆயிடும். இது மாதிரி உங்களுக்கு எந்த வேணுமோ அதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி இங்கே நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்க முடியும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் தான். இதே மாதிரி பவர் ப்ளஸ் பேக் பவர் ப்ளஸ் மெனு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே டேக் ஏ ஸ்க்ரீன் ஷாட். நார்மலாக எம்ஐ ஸ்மார்ட் ஃபோன் அதுக்கப்புறம் போக்கோ ஸ்மார்ட் ஃபோன் எல்லாத்துலேயுமே இப்போ நீங்கள் மூணு விரலில் வச்சு எழுதிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிங்கர் ஸ்க்ரீன் ஷாட் எடுத்துக்கோ, மேலே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஷாட் வந்துடும். இதை நீங்கள் வேணால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், லாங் ப்ரெஸ் த ஹோம் பட்டன், லாங் ப்ரெஸ் த மெனு பட்டன், லாங் ப்ரெஸ் த பேக் பட்டன், பவர் ப்ளஸ் ஹோம், பவர் ப்ளஸ் மெனு அப்படின்னு சொல்லிட்டு கேமரா பார்த்த மாதிரியே எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணுங்கிறது நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேறு ஏதாச்சும் மாற்றி வச்சிங்க அப்படின்னா நார்மலாக மூணு விரலில் வச்சு உங்களால் இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அதாவது ஸ்க்ரீன் ஷாட் எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் லான்ச் கூகுள் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிங்கனாலும் நீங்கள் கூகுள் அசிஸ்டன்ட் செட் பண்ணிக்க முடியும். எல்லாத்துக்குமே இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இதில் டர்ன் ஆன் டார்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுக்க பார்த்தீங்களா, இதை என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் சொல்லுவேன். இதில் வந்து லாங் ப்ரெஸ் த மெனு பட்டன் இல்லைனா லாங் ப்ரெஸ் த பேக் பட்டன் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக பேக் வந்துடுவோம், இதான் பேக் பட்டன். இது லாங் ப்ரெஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேக் சைட் ஃப்ளாஷ் ஆன் ஆயிடுச்சு. வேணாம் அப்படின்னா நீங்கள் மேலே எடுத்துகிட்டு ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணிக்க முடியும். இது நிறையா பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டப்புன்னு மேலேலாம் எடுத்துட்டு ஃப்ளாஷ் ஆன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் க்ளோஸ் கரண்ட் ஆப், ஓப்பன் ஸ்பிளிட் ஸ்க்ரீன், ஷோ மெனு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே கடைசியாக பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் த பவர் பட்டன் ஃபார் 0.5 seconds டு டர்ன் ஆன் கூகுள் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் கூகுள் அசிஸ்டண்ட்டை வேகமாக ஆன் பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பவர் பட்டனுக்கு பார்த்தீங்கன்னா அதை ப்ரெஸ் இல்லைனா ஹோல்ட் ஒரு 5 seconds ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கூகுள் அசிஸ்டன்ட் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ஓப்பன் ஆயிரும். இதுவுமே நிறைய பேருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் லைட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செக்மெண்ட்டில் இப்போ ரியல்மி இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் நோட்டிஃபிகேஷன் லைட் கொடுக்கதே இல்லை. ஆனால் போக்கோ ரெட்மி எல்லாம் இன்னமும் நோட்டிஃபிகேஷன் லைட் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல மேலே ஏரியோ, இது லைட் அப் வென் சார்ஜிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் சார்ஜ் க்ளீ போட்டிங்க அப்படின்னா இங்கே மேலே உங்களுக்கு லைட் ஏரியோ, அதை நீங்கள் பார்த்து சார்ஜ் ஏறுதா இல்லையான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிளிங்க் லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் லைட் லைட்டாக பிளிங்காக வர மாதிரி இருக்கும். அதுவுமே நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்குற ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்மார்ட் குயிக் பால் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இங்கே குயிக் பால் இருக்குது, டர்ன் ஆன் குயிக் பால் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபோனுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பால் மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துடும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்க்ரீன் ஷாட் எடுக்கிறது, ஃபோனை லாக் பண்ணுறதுக்கு, நார்மலான மெனு ஆப்ஷன், அதாவது ரீசெண்ட் ஆப்ஸ் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு பிடிக்கல மாற்றி வைக்கணும் அப்படின்னா செலக்ட் ஷார்ட்கட்ஸ் கொடுத்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்களே ஓனாக கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். இது நிறைய பேருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன் தான். இது ஆட்டோமேட்டிக்காக ஹைட் ஆகிறக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஹைடு பண்ணி வச்சுக்க முடியும் என்ன ஆப்ஸ் வேணுமோ அதை ஹைட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. இது லாக் ஸ்க்ரீன்லேயும் சோவாக இருக்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த குயிக் பாலை நீங்கள் லாக் ஸ்க்ரீன்லேயும் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். இது நிறையா பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் தான். ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி அதாவது பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணுற நிறைய பேர் கால் பேசி முடிச்சதையும் டப்புன்னு அந்த செவ் பட்டன் கட் பண்ணிவிட்டு எவனாச்சும் ஃபோன் பண்ணி மொக்கப்பட்டிருந்தானா அவனை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ டச் பண் ஃபோன் யூஸ் பண்ணுற நிறைய பேர் யாராச்சும் கால் பண்ணி மொக்க போட்டால் டப்புன்னு கட் ஆயிடுச்சா இல்லையானே தெரியாமல் அவங்களை திட்ட ஆரம்பிச்சு மாட்டிக்குவாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் கால் கட் பண்ணுறதுக்கு பட்டன் இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு நிறைய டைம் யோசிச்சிருப்பீங்க. இங்கே இந்த பவர் பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, இது அமத்துனா கால் கட் ஆகிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் செட்டிங்ஸில் போயிருக்கீங்க, அதில் அடிஷனல் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே கடைசியாக ஆக்சசிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கடைசியில் வந்தீங்கன்னா பவர் பட்டன் என்ஸ் கால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை ஆன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் யார்ட்டையாச்சும் கால் பேசிட்டு இருக்கிறப்ப காலை கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பவர் பட்டனை ஒரே ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கால் கட் ஆயிரும். இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் கூட நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு கால் பேசுவேன், அதாவது லவுட் ஸ்பீக்கரில் போட்டு கால்
பேசுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க நிறைய பேர் இந்த பவர் பட்டன் அமுத்துறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக கால் கட் ஆயிரும். அதனால் இது யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க மட்டும் இது யூஸ் பண்ணிக்கங்க, அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஆப் லாக் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா செட்டிங்ஸில் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஆப் லாக் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஸில் என்னவெல்லாம் ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தலாம். இதில் டூயல் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதாவது நம்ம க்ளோனிங் பண்ணி ரெண்டு ஆப் யூஸ் பண்ண பார்த்திங்களா. அதுதான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபேஸ்புக்கை டுவெல் டைம் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டர்ன் ஆன் கூகுள் சர்வீஸ் ஆன் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ரியேட்டிங் டுவெல் ஆப் க்ரியேட் ஆகி நம்ம ஸ்மார்ட் ஃபோன் வெளியே போய் பார்த்திங்கன்னா ரெண்டு ஆப் க்ரியேட் ஆயிரும். இது மாதிரி டுவெல் ஆப் என்ன ஆப்புக்கு சப்போர்ட் பண்ணுமோ அது எல்லாமே கீழே கொடுத்துருப்பாங்க. மொத்தமாக நம்ம மட்டுக்கள் ஒரு 10 ஆப்புக்கு பக்கமாக டுவெல் ஆப் சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு டுவெல் ஆப் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணி டுவெல் ஆப்ஸ் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிக்க முடியும். இங்கே பார்த்திங்கனாலே தெரியும் இங்கே ரெண்டு ஃபேஸ்புக் பக்கத்தில் இருக்க மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. இது மாதிரி உங்களுக்கு என்ன ஆப் வேணுமோ அது டுவெல் ஆப்ஸ் கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப் லாக் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள போனதையும் டர்ன் ஆன் பண்ண சொல்லும். டர்ன் ஆன் கொடுத்துங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு பாஸ்வேர்ட் போட்டுங்க. நான் என்ன எந்த ஒரு பாஸ்வேர்டு ஆட் பண்ணாமல் வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த பாஸ்வேர்ட் வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் நாட் நோ கேக்கோ அதை கொடுத்துருங்க. சைன் இன் பண்ணிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் சைன் இன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஆப் லாக்கை அன்லாக் பண்ணுறப்போ உங்கள் ஃபேஸ் அன்லாக் யூஸ் பண்ணலாமான்னு கேட்கும், அது வேணாலும் ஆட் பண்ணிக்கங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஆட் பண்ணதான்னு கேட்கும், அது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி ஃபிங்கர் பிரிண்ட் ஃபேஸ் அன்லாக்காக ஆட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக நீங்கள் எனபிள் பண்ணிக்க முடியும். இப்போ நான் இங்கே யூடியூப்க்கு ஃபேஸ் லாக் இந்த ஆப் லாக் ஆட் பண்ணி காட்டுறேன். யூடியூபுக்கு ஆட் பண்ணிட்டோம். இப்போ பேக் வந்து யூடியூப்பில் போகலாம். பார்த்திங்கனாலே தெரியும் யூடியூப்பில் போகிறப்பே நமக்கு இங்கே பாஸ்வேர்ட் போட்டால் தான் யூடியூப் ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி உங்களுக்கு எந்த ஆப்புக்கு பாஸ்வேர்ட் போடணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த ஆப் கொடுத்து இங்கே நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற ஒர்க்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சிருப்போம் அப்படின்னா அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஆப் லாக் யூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் போக்கோ ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்கினதையுமே உங்களுக்கு ஆட்ஸ் வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்டிருக்கோ அதை நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. இல்லைனா உங்களுக்கு எம்ஐ ஸ்மார்ட் ஃபோன் வர மாதிரி இந்த ஃபோனுக்கும் ஆட்ஸ் வரத்தான் செய்யும். ஒரு வேலை நீங்கள் அங்கே ஆஃப் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா இதில் எப்படி ஆஃப் பண்ணது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் உங்க ஸ்மார்ட் ஃபோனில் செட்டிங்ஸில் போயிங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோன் செட்டிங்ஸில் போனதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா ப்ரைவசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சாரி, பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ப்ரைவசி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கங்க. அது கீழே வந்தீங்க அப்படின்னா ஏர் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் கடைசியாக, அதை கிளிக் பண்ணிக்கங்க. பர்சனலைஸ்டு ஏர் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க பார்த்தீங்களா, அதை ஆஃப் பண்ணி வச்சுங்க. அது ஆனில் இருந்துச்சு அப்படின்னா அந்த எம்ஐ ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு ஏர் ப்ராப்ளம். இப்போ நீங்கள் வச்சிருக்க போக்கோ ஸ்மார்ட் ஃபோன்லையும் கன்ஃபார்மாக இது உங்களுக்கு வரும். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஏதாச்சும் புதுசாக வாங்குங்க அப்படின்னா அந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப பண்ணிக்கங்க. அப்போ ஒரு வேலை மறந்துட்டீங்கன்னா கூட இந்த வீடியோவை பார்த்துட்டு கடைசியாக வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுங்க. அப்படி ஆஃப் பண்ணி வச்சிங்கனா கூட உங்களுக்கு எம்ஐ ஆப்ஸில் எப்போ வர ஏட்ஸ் காட்டிட்டு தான் இருக்கும். எம்ஐ ஆப்ஸ் போக்கோ ஸ்மார்ட் ஃபோனில் நிறைய கொடுத்து வச்சிருக்காங்க, அதெல்லாம் நம்மளால் தவிர்க்கவே முடியாது. அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எமர்ஜென்சி எஸ்ஓஎஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த எமர்ஜென்சி எஸ்ஓஎஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி டெடிக்கேட்டடாக டீட்டெயிலாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எமர்ஜென்சி எஸ்ஓஎஸ் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ஆன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இதில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு காண்டாக்ட் ஆச்சு ஆட் பண்ணி வைக்கணும். மினிமம் மேக்ஸிமம் நிறைய காண்டாக்ட் ஆட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை ஆட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஃபோன் யாராச்சும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நீங்கள் டப்புனு இந்த பவர் பட்டன் ஒரு 4 times 5 times ப்ரெஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு யாராச்சும் ஃபோனை திருட்டு போகிறாங்க அப்படின்னா இதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்க காண்டாக்ட்டுக்கு நீங்கள் எந்த லொக்கேஷன் இருக்கீங்க, கடைசியாக யார்ட்டியெல்லாம் பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்களுக்கு போயிடும். அவங்க கலாற மாதிரி ஒரு மெசேஜ் அவங்களுக்கு தொடர்ந்து காட்டிகிட்டே இருக்கும் நோட்டிஃபிகேஷன். அதை வச்சு உங்கள் லொக்கேஷன் வச்சு உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா நிச்சயமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு டிஜிட்டல் வேப்லிங் அண்ட் பேரண்டல் கண்ட்ரோல்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் நீங்கள் நெட் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன ஆப் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதில் எவ்வளோ டேட்டா ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் தெளிவாக காட்டும். இங்கே போட்டிருக்காங்க பேரண்டல் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த இந்த டைமில் ஃபோன் வாங்கி கொடுக்குறீங்க, இந்த கொரோனா டைமில் ஆன்லைன் கிளாஸ் ஃபோன் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த பேரண்டல் கண்ட்ரோல்ஸை வச்சு உங்கள் பசங்க அவங்க கரெக்டாக படிக்கிறதுக்கு மட்டும்தான் ஆப்ஸ் யூஸ் பண்ணாங்களா, இல்லை தேவையில்லாத ஆப்ஸில் தேவையில்லாமல் நெட்டை வேஸ்ட் பண்ணுறாங்களா, என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இது மூலமாக உங்களால் மானிட்டர் பண்ண முடியும். இதுவுமே ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன் தான். இவ்வளோ தான் எம்ஐ 11 போக்கோ ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இதை தாண்டி ஏதாச்சும் வேணும் அப்படின்னா பார்ட் 2 வீடியோவில் நம்ம பார்க்கலாம், கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன் போக்கோ ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இதே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இருக்கும். அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கூட இந்த வீடியோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.